சாப்பிட்டு அதே திண்ணில வந்து உட்கார்றாரு. ரெண்டு பேரும் சாப்பாடுல உட்கார்றாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஆண்கள் சாப்பிட்டு பெண்கள் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போறோம், எல்லாருக்குமே வேலை அதிகம், எல்லாரும் மாத்தி மாத்தி சாப்பிடறோம், உடனே பிடிச்சிக்க கூடாது. அப்படியா இப்படி இல்லை சாப்பிடணும் இல்லையா, நம்ம தட்டா இல்லை சாப்பிடணும் அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. அப்போ அப்படி இருந்துச்சு ஒரு உண்மை. அப்போ ஐயா வந்து வெளியில உட்காந்துருக்கிறாரு, ரெண்டு அம்மாவும் சாப்பாடுல உட்காருறாங்க. சாப்பாடுல உட்காந்தோடனே ரெண்டு பேரும் மூஞ்ச பாத்துக்கிறாங்க. அப்படியே உதறிட்டு சென்னையில இருந்து கேட்கறாங்க, எப்படி பண்ணிட்டீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்கறாங்க. ஒன்றும் இல்லை, சோத்துல உப்பே இல்லையே, குழம்புலையும் உப்பு இல்லை, சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் சொன்னாராம், ரொம்ப நாளாக நான் நினைச்சிட்டு இருந்தேன் போடாம சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு, இன்னைக்கு உங்களால் அது நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு பிஹேவியர், ஒரு அந்த அந்த இடத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு இல்லையா. நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் நினச்சி பாருங்க, நான் உட்பட வேற மாதிரி தான் இருந்தோம் இல்லையா. ஆனால் இந்த வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாமும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளார ஆழம் ஆழமாக சென்று கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் என்ன ஆகுதுங்க, அப்பப்போ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. காரணம் என்னங்க, எல்லாருக்குமே தெரியும் வந்த வழி எப்படி, சாமி சொல்லுவாங்க வந்த வழியிலே நடந்த அதெல்லாம். ஆனால் இறைவன் ஆறாவது அறிவை ஒன்று மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றார். அதை வைத்து கொண்டு ஏற்கனவே இருக்கிற பதிவுகளை முறியடிக்க முடியும் நம்மளால, முடியுமா இல்லையா? நிச்சயமாக முடியும். ஏன்னா மனசுக்கு ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகம்னு படிச்சிருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நாம் முடிவு எடுத்து விட்டால் நாமளும் புனிதர்களாக தான். இன்னையிலிருந்து எந்த பிணக்கம் இருக்காதுன்னு இந்த வினாடி நீங்கள் ஆழமாக முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள்லாம் மகான்கள் தான் இல்லையா, உண்மைதானே? ஆனால் முடிவு நம்ம எடுக்கிற எப்போ எடுக்கிறோங்க, ஒரு நாளைக்கு 10 முடிவு எடுப்போம். ஆனால் மகான்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. மகான்கள் ஒரு முறை முடிவு எடுத்து விட்டார்கள் என்றால் மறுபடி மாற்றவே மாட்டாங்க. எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து இனிய நாளில் இக்கனியை அளிக்கின்றேன். சொல்றது பேச விட்டாரு உடம்பு நல்லா இருக்கு மனசும் நல்லா இருக்கு. திருமணம் மாதிரிதான் இருக்கு நிகழ்ச்சி பாக்குற போது, ஆனா உண்மையா நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியாவும் இருக்கு. மாதிரம் அதிகமா பேசுவாங்க சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உழைத்த குருவே வாழ். மனைவி நில வைப்புகளா இல்லையா, அதனால ஐயா அவங்க கதை வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி
பிரிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோ தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால்